எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து அதுலேருந்து அந்த ஃபண்ட்ஸை கொண்டு கையில் வச்சுருக்காரு இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் இதில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதற்கு நான் சொன்ன ஒரு பதில் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு பாடமாக அமையுங்கிறதுனால ஐம் கூட ஷேர் தட் வித் யூ வாட் இஸ் பெஸ்ட் பிஸ்னஸ் டு இன்வெஸ்ட் நம்பர் டூ இன்னொரு நபர் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டார் தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் ஒரு சிறந்த முறையில் கடைசி ஒரு முப்பது ஆண்டுகளாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு வெரி கன்சர்வேட்டிவ் பர்சன் ஃபேமிலி ஹவுட்லுக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவான ஹோட்டலுக்கு இருக்குது அவர் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு இடத்துல பேசும்போது நானூறு ஆண்டர்பிரனர்ஸ் வந்திருந்தாங்க அந்த அந்த அண்டர்பனர்ஸில் அவரும் ஒருத்தர் அப்போ கேட்டுட்டு அந்த லட்சம் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து சொன்னார் ஐ ஹவ் சோல்ட் அ ப்ராபர்ட்டி அவுட் ஆஃப் விச் ஐம் கெட்டிங் அபவுட் த்ரீ கரோட்ஸ் ஆட் அந்த மூன்று கோடி ரூபாய் பெருமானம் பணம் எனக்கு வரப்போகுது அந்த பணத்தை நான் எப்படி முதலீடு செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்போ இது ரெண்டுத்துக்குமே நான் கொடுத்த பதில் வேற காரணம் என்னன்னா முதல்ல பேசின நபர் இருந்த சுச்சுவேஷன் வேற ரெண்டாவது பேசின நபர் இருந்த சுச்சுவேஷன் வேற இப்போ அதற்கு என்ன பதில் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாட்ச் டில் தேன் இன்ஸ்பயர் பை சின்சியர் சிண்டிகேஷன் அப்படிங்கிற சேனல்ல நம்ம ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் பயனடையணுங்கிற ஒரு காரணத்தை கொண்டு நடத்தப்படுற இந்த சேனல் எந்தவிதமான ஒரு ஃபைனான்ஷியல் மோட்டிவோ ப்ராஃபிட் மேக்கிங் மோட்டிவோ கிடையாது இதில் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நீங்க பார்க்குறீங்க பாக்குறீங்க பார்க்குறவங்க பாக்கிறவங்க எல்லாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் வித் லால் ஆஃப் யூர் ஃபிரண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரி ஃபேமிலி சர்க்கிளையும் சரி கம்யூனிட்டி சர்க்கிளையும் சரி இதை ஷேர் பண்ணுங்க ரீச் அவுட் டு மோர் பீப்புள் அண்ட் கிரியேட் மோர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இந்த சொசைட்டி அப்படிங்கறது இந்த விண்ணப்பத்தை உங்க முன்னாடி நான் தெரிவிச்சுக்கிறேன் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யூ கோட் பி விசிட்டிங் துபாய் சம் டைம் இந்த மிடில் ஆஃப் மார்ச் திஸ் இயர் தட் இஸ் மாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மிடில் நாங்கள் துபாய்க்கு நம்மளுடைய நண்பர்களோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு பிளான் இருக்கு நம்ம ஆஃபீஸ்ல இருந்து இஃப் யூ ஆர் இன் துபாய் ஆர் இன் அபுதாபிங் டு மீட்ஸ் லெடர்ஸ் ரீச் அவுட் டுஸ் அட் இமெயில் ஐடி கிவன் ஹியர் ஆர் யூ கேன் ரைட் வாட்ஸ்அப் மெசேஜ் டு தி நம்பர் கிவன் ஹியர் பை இமெயில் வாட்ஸ்அப் ரீச் அவுட் பி ஹாப்பி டுஸ்கஸ் திஸ் அண்ட் இப் பாசிபிள் மீட் யூ தேர் தன் துபாய் நண்பர்களே நமக்கு எல்லாருக்கும் மனசில் ஒரு மித்த ஒன்று இருக்குது மித்தனா என்ன உண்மை இல்லாத பொருளை உண்மைன்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தில் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா பிஸ்னஸ்சில் தான் க்ரோத்து வளர்ச்சி மல்டிப்ளிகேஷன் இருக்குங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் அந்த பிஸ்னஸில் நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய முயற்சினால் மட்டுமே நம்ம மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்குது நம்ம பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளே தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நம்மளே தான் மனஞ்சு வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஆழ் மனத்துல பதிஞ்சிருக்கு அதுனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்க பிஸ்னஸ் பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்க ஒரு அண்டர் இருந்தீங்கன்னா நீங்க ஒரு எம்ப்ளாயிருக்கீங்கன்னு வச்சுப்போமே அப்ப நீங்களே தான் பிஸ்னஸ் பண்ணணும் என்ன எதுக்காக தவறில்லை ஐ எம் நாட் டிஸ்பைடிங் அண்டர்பிரினர்ஷிப் நிறைய பேர் அண்டர்பிரனர் வரணும் நிறைய வெல்த் கிரேஷன் நடக்கும் நிறைய ஜாப் கிரியேஷன் நடக்கணுங்கிற ஒரு விஷயம் ஆனா இந்த மித் சரியானது இல்லை காரணம் என்ன தெரியுமா விளையாட்டை நான் சொல்றது உண்டு ஹண்ட்ரட் ஆஃப் இஸ் டேக் அசிஸ்டன்ஸ் மீடியம் சொல்லப்படக்கூடிய சொல்லினஸ் இருக்கு இல்லையா அதுல நூற்றுக்கணக்கான பிசினஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு அந்த பிசினஸ்ல அவங்க பயனடைறாங்க அந்த பிசினஸ் வளர்ச்சி காண்றாங்க அவங்க கிட்ட விளையாட்டை நான் சொல்றது உண்டு என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது முன்னாடி சொன்னது உண்டு ஒவ்வொரு வருடம் சொல்றது உண்டு உங்க பிசினஸ் இந்த வருடம் நீங்க அதிகமான வளர்ச்சியை கண்டு உங்களோட ப்ராஃபிட் வளருமா கேபிட்டல் வளருமா இல்லாட்டி உங்களுடைய பணத்தை கொண்டு மற்றவர்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் வந்துருக்கிற இந்த கேபிட்டல் வளரும் இது அதிகமாக வளரும் அப்படின்னு விளையாட்டை கேட்குறது உண்டு பெரும்பாலும் நைன் அவுட் ஆஃப் டென் டைம் அவங்க பணம் எங்களுடைய மேற்பார்வையில் மற்ற பிஸ்னஸ்ஸில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டு அதனால் ஏற்படுற வளர்ச்சி அவங்களோட பிஸ்னஸில் அவங்க காண்ற வளர்ச்சியை தாண்டி மேலே இருக்குது அப்படின்னா என்ன எடுத்தோம் அப்படின்னா நம்ம சொந்தமாக தான் பிஸ்னஸ் செஞ்சு வளரணுங்கிற அவசியம் கிடையாது வி கேன் இன்வெஸ்ட் இன் அதர்ஸ் பிஸ்னஸ்ஸஸ் ஆல்சோ அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த அறுபத்தோரு வயது நபர் நம்ம கிட்ட கேட்டார் அடுத்து என்ன பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு கேட்டார் அவருடைய எந்தூசியஸை நான் அப்ரிஷியேட் பண்ணேன் ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம பிஸியாக தான் இருக்கா அவட்ட கேட்டால் நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் சில கோடிக்கு ரூபாய் எங்கிட்ட இருக்கு இதை மேலும் பெருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார் மேலும் வளர்க்கலாம் இல்லையா இந்த படத்தை சும்மா வச்சுக்கணும் பிசினஸ்ல போடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப சொன்ன எந்த பிசினஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரு மூன்று நான்கு பிசினஸ் சொன்னாரு சார் திரும்ப ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் பண்ணலாமா ஏதாவது பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா கடையை போடலாமா அப்படின்னு கேட்டாரு மூணு நாலு ஐடியா சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம் அப்போ அவர்கிட்ட சொன்ன நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்தணும் அப்படின்னா அந்த பிசினஸ் உங்களை நம்பியே இருக்கு நீங்க ரெக்ரூட் பண்ற மேன் பவர் நம்பியே இருக்கு அறுபத்தோரு வயசுல நீ ஓட ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆலோ இருக்கேன் தவறு இல்ல பண்ணலாம் அதற்கான தெம்பும் அதற்கான முயற்சியும் உங்களால் எடுக்க முடியுமா தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் கொஞ்சம் தயங்கினார் அப்போ பட்ட கேட்டேன் நீங்கள் எதற்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களை நீங்கள் பணத்தை வளர்க்கணுங்கிறதுக்காகவா நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணுங்கிறதுக்காகவா இல்லாட்டி ஜாப் கிரியேஷனா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் பணத்தை வளர்க்கணும் நானும் பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் முக்கியமான விஷயம்னு சொன்னார் அப்போது நான் சொன்ன பதில் பணத்தை வளர்க்கணுங்கிற பொழுது நீங்கள் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் கோர்ட்ஸை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் அவர் வந்து ஒரு ஒரு முன்னாடி ஒரு ஒரு லார்ஜ் கார்பரேட் ப்ராண்ட்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தார் ஆனால் எமர்ஜிங் கார்பரேட் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாட்டா கன்சியூமர் டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் மாதிரி கம்பெனி இருக்குல்லையா இது அப்படியே வெரி எல்லா விதமான கன்சூமர் கோட்ஸ்லேயும் ஃபுட்ஸ் பெவரேஜஸ் எல்லாத்தையும் அவங்க பிரசன்ஸ் இருக்கு இப்போ நீங்களே சொந்தமாக டாடா கன்சூமர்னுடைய ஒரு கடையை போட்டு ஆரம்பிக்கிறதோ அதை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறதோ செய்யறது இல்லாமல் அந்த டாடா கன்சூமர் கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமே இன்னும் கடைசி ரெண்டு வருடத்தில் இந்த டாடா கன்சியூமருங்கிற கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஆகியிருக்கு அப்படி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு தான் பல பலவிதமான பிஸ்னஸஸில் அதில் உள்ள க்ரோத் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை சார்ந்து பணம் படுறவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை விட அந்த பிஸ்னஸ்னுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்ததுங்கிறது உண்மை அப்போது நீங்கள் பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க பிஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகலாமே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ அனுபவங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை கொண்டு நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் பாஸ் ஓவர் பண்ணலாம் இல்லையா நீங்கள் பிஸியாக வச்சுக்கணுங்கிற காரணத்துக்காகவா நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு இத்தனை முயற்சி சேர்த்து இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுக்கணுமா பிஸ்னஸ் ஆரம்பித்து நடத்துறதுங்கிற சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா எவ்வளோ கம்ப்ளைண்டஸ் இன்றைக்கி எவ்வளோ சேலஞ்சஸ் எம்ப்ளாயிஸ் ரெண்டு நாலு பத்து ஐம்பது பேர் நூறு பேர் கொண்டு அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் பாதுகாத்து அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து பிஸ்னஸ் மேற்பார்வையில் கொண்டு நடத்தி வரணும் அதற்கு பதிலாக அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாலே நீங்கள் பிஸ்னஸில் பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் ஈக்குவலாக அது அதிகமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பொழுது அவர் புரிந்து கொண்டார் புரிந்து கொண்டு அவருடைய ஃபண்ட்ஸையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணார் இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஃபண்ட்ஸை வளர்க்கணும் மல்டிப்ளை பண்ணணுங்கிற பொழுது நம்மளுடைய பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மித் அப்படிங்கிறதுல நம்ம வெளியில் வரணும் மற்றவர்களுடைய பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த வளர்ச்சியை நம்ம காணலாம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறோம் அடுத்த நபர் ஒரு நான்கு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி விற்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வித்து அன்னைக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணார் அங்கே அன்றைக்கி என்ன 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 ஆனாலும் தெரியல மூன்று வருடங்களுக்கு பிறகு சமீபத்தில் அவர் நம்மளை ரீச் அவுட் பண்ணார் சார் நான் அன்றைக்கி நாலு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வித்தது நான் சேஃபாக வச்சுருக்கேன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே வச்சிருக்கேன் இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்றைக்கி எவ்வளோ சார் வளர்ந்துருக்கு எவ்வளோ இருக்குது இன்னைக்கு வேல்யூ எவ்வளோ இருக்குது அன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணது நாலு கோடி அந்த நான்கு கோடி ரூபாய் இன்னைக்கு ஒரு சுமார் ஐந்து கோடி ரூபாய் ஆகிருக்கு டேக்ஸ்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போது நான்கு கோடி ஐந்து கோடி ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் நான்கு கோடி ரூபா அன்னைக்கு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதனுடைய இன்னைக்கு வேல்யூ பத்து கோடி ரூபா நான்கு கோடி பத்து கோடி ரூபா ஆகியிருக்கு பத்துலேருந்து பதினோரு கோடி ரூபா வரைக்கும் ஆகியிருக்கு அப்போது நீங்கள் சம்பாதிச்சது ஒரு கோடியில விட்டது அஞ்சு கோடி இதுதான் உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவர் விடுத்து எழுந்தார் அந்த நண்பர்கிட்ட நான் கேட்டேன் உங்கள் ஃபண்ட்ஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இப்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சிருக்கேன்னு சொன்னிங்களே மொத்தமாக ஃபிக்ஸ்ட் தான் இருக்கா அவர் சொன்னார் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸில் இருக்குது மற்றது கோல்டில் இருக்குது சிலது லேண்டில் இருக்குது இது மூணுத்தில் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னார் நான் அப்போது மூன்று விஷயங்கள் எடுத்து காட்டினேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் பேங்க்கில் கொண்டு வச்சிருக்கீங்களே நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பேங்க்கில் வைக்கிறதுனால நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்களா பேங்க் நிறைய சம்பாதிக்கிறதா நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஃபண்ட்ஸை பேங்க் அதை கொண்டு அவங்க தே லெண்டிங் டு சம்படி இல்லையா நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழு பெர்சன்ட்டு அந்த ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் உங்கள் கிட்டே கொடுத்துட்டு அதை அவங்க பதிமூணு பன்னெண்டு பர்சன்ட்டில் வட்டிக்கு வரா மாதிரி பணத்தை மேலும் கொடுத்து அது மூலம் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்போது நீங்கள் அதிகமாக சம்பாதித்தீங்களா அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா ஆன்சர் இஸ் ஆப்வியஸ் சார் ஒய் ஷுட் யூ பிளேஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒய் டோன்ட் யூ இன்வெஸ்ட் இன் த பேங்க் இல்லையா லாஜிக்கல் இரண்டாவது அவர்கிட்ட சொன்னேன் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க காரணம் என்ன தங்கம் விலை வளரும் அது கீழே போகாது எனி டைம் லிக்யூரிட்டின்னு சொல்கிறீங்களே அதான் காரணம் அதான் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்க போது ஐ இன்வைட்டட் அஸ் அட்டன்ஷன் டு த லார்ஜஸ்ட் ஜுவல்லரி கம்பெனி இன் இண்டியா எது இந்த ஜுவல்லரி கம்பெனி லார்ஜஸ்ட் ஜுவல்லரி கம்பெனி சொல்லுங்க பார்க்கலாம் டைட்டன் அந்த டைட்டனுடைய ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ தெரியுமா இட் வாஸ் ஒன்லி சிக்ஸ் நைன்டி செவன் க்ரோர்ஸ் அங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் சிக்ஸ் நைன்டி செவன் இங்கே மூவாயிரத்தி இரநூறு கோடி இங்கே

நீங்கள் லார்ஜ் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் எடுத்துப்போம் ஒரு சோபாவோ ப்ரஸ்டீஜோ டிஎல்எஃப்ஓ பூர்வங்கரா எடுத்துப்போம் இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நம்ம பல நபர்கள் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ லேண்டோ பார்சலாக வாங்கிட்டு ஒரு கிரௌண்டோ ரெண்டு கிரௌண்டோ வாங்கிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் எதற்காக அப்படின்னா அந்த லேண்டு பார்சல் லேண்டை ஒரு கிரௌண்டை வாங்கி வச்சுட்டு ஒரு ஐந்து வருடங்களுக்கோ பத்து வருடங்களுக்கோ வச்சு பார்த்தோம்னா அந்த அந்த லேண்ட் ப்ரைஸ் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா நான் உண்மையில் எடுத்து பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் விட்ட சொன்ன விஷயம் அந்த லேண்டை உங்ககிட்ட விற்கிறாங்க இல்லையா அது சோபாவாக இருக்கட்டும் ப்ரெஸ்டீஜாக இருக்கட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட் விற்கிறாங்க லேண்டு விற்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டோ லேண்டை விற்றுதுனால அதை நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் அந்த வாங்கி வச்சதுனால நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் அதிகமாக இல்லாட்டி அந்த லேண்டோ ஒரு ரா மெட்டீரியலாக கொண்டு அவங்க அதை வந்து ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் அப்பார்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி லேண்டாக கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டு போகிறாங்க அதுலேருந்து இன்னொரு அடுத்த ப்ராஜெக்ட் போகிறாங்க ஒரு ஐந்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ப்ராஜெக்ட்டை முடிச்சிடுறாங்க அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா யார் அவங்ககிட்டேருந்து லேண்டை வாங்கி அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சிருக்க நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டேன் யோசிச்சு பார்த்து சொன்னார் அது லாஜிக்கலி அவங்க தான் அதிகமாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க பேரில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் இப்போது ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா எனக்கு ஒரு பயமாக இருந்தது அந்த ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி என்ன ஆகுமோ தெரியலையே அது அது ரிஸ்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆட்டோ காம்பௌன்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் யார் கஸ்டமர் கஸ்டமர் பேர்லாம் சொன்னார் அப்போது உங்கள் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு சிறந்த கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா யார் அப்படின்னு கேட்டேன் ஒரு மதர்சன் சுமி இருக்கும் அப்படின்னாரு ஆனால் மேலே ஒரு பேர் ஆட் பண்ணேன் பாரத் ஃபோர்ஜ் கூட இல்லையா அப்படின்னா ஆமாம் பாரத் ஃபோர்ஜ் கூட தான் மதர்சன் சுமி பாரத் ஃபோர்ஜ் இருக்குது உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கூட உங்கள் பிஸ்னஸில் ரிஸ்க் அதிகமாக இல்லாட்டி மதர்சன் சூழ்நிலையும் பாரத் போகிறது ரிஸ்க் அதிகமாக அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் யோசிச்சு சொன்னார் இல்லை ம என்னோட பிஸ்னஸ் ரிஸ்க் அதிகம் அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன் கோவிட் சமயத்தில் எல்லா பிஸ்னஸுக்கு விழுந்தது இல்லையா அந்த சமயத்தில் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து இழுந்துக்கிறது கஷ்டமாக இருந்ததா இல்லாட்டி மதர் சுமி கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை மதர்சன் சுமி சுலபமாக எழுந்துட்டாங்க நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னார் அப்படி இருக்கும்பொழுது எப்போ எப்படி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ரிஸ்க் குறைச்சால் நீங்கள் மேலே மேலே உங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணால் நினைக்கிறீங்க ஆனால் மதர்சன் சன் சுமியோ பாரத் ஃபோர்ஜில் ரிஸ்க் ரொம்ப அதிகம் நினைக்கிறீங்க அப்போ அந்த மாதிரி நல்ல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கு அதிகம் நினைக்கிறோமே அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது சரி தான் அது தவறு தான் ஆனால் எனக்கு என்னவோ அந்த மென்டாலிட்டி நான் வெளியே வர்றது கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜெனரேஷனல் இம்பேக்ட் இப்படியே நம்ம பல காலங்களாக இப்படியே நம்ம யோசிச்சிருக்கோம் அது யோசித்ததுன்னுடைய காரணம் என்ன சார் என்ன சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர்கிட்ட நான் சொன்னேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நீங்கள் சுற்று வட்டாரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் லாஸ் ஆச்சு பெரிய லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் லாஸ் ஆச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன் நீங்கள் சொல்லுங்களேன் சொன்னார் ரொம்ப சுலபமான விஷயம் எனக்கு ஒரு கேட்டரக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு வச்சுப்போமே அப்போது நான் என்ன செய்கிறோம் ஆப்தமாலஜி புக் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு பத்து நாள் படிச்சுட்டு நானே எனக்கு நானே ஆப் எனக்கு நானே ஆப்ரேஷன் பண்ணலாம் எடுத்தேன் எவ்வளோ பெரிய ஒரு கேட்டா ஸ்ட்ராஃபி அதுக்கு இல்லையா கேட்டாஸ் ட்ரோஃபி அது இல்லையா அப்போது நான் நான் எம்பிபிஎஸ் புக்கு படித்ததுனால் நான் டாக்டர் ஆக முடியாது எனக்கு ஆட்டோ காம்பனன்ட் பற்றி தெரியும் டூலிங் தெரியும் ஃபோர்ஜிங் தெரியும் ஆனால் நான் ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனி நடத்த முடியுமா நடத்த முடியாது தெரிஞ்சது எனக்கு ஒவ்வொரு விதம் தெரியுமே எதிர நுட்பங்கள் எனக்கு தெரியாது ஒவ்வொரு ப்ரொஃபஷன் அப்படிதான் ஒவ்வொரு ஏரியா ஆஃப் நாலேஜும் அப்படிதான் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த நபர்கள் எந்த த என்ன தவறு செஞ்சாங்கன்னா மூன்று தவறு தவறுகள் செஞ்சாங்க பெரும் தவறுகளை செஞ்சாங்க யாரு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸ் லாஸாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே கேட்டிருக்கீங்க இல்லையா அவங்கள மூன்று தவறுகள் பண்ணாங்க என்ன தவறு தெரியுமா முதல்ல செல்ஃப் மெடிக்கேஷன் ஏற்படும் மிகப்பெரிய தவறு எல்லாருமே கூகுள் டாக்டர் ஆகிட்டோம் இல்லையா நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் டாக்டர் என்ன அவஸ்தைப்படுறாங்கன்னு தெரியுமா டாக்டர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு இது உடம்பு பிரச்சனை வழியாக இருக்குது காரணம் என்ன இதுதான் காரணம் ஏன்னா நான் கூகுளில் நான் படிச்சிட்டேன் அதுக்கு மேலே சார் இந்த மெடிசன் சரியாக இருக்குமான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்தால் சிந்தாச்சிப்போம் டயக்னோசிஸ் நம்மளே பண்ணிட்டு நம்மளே மெடிசனும் சொல்லி டாக்டர் எதுக்கு போகணும் டாக்டர்கிட்டே போகக்கூடாது இல்லையா அப்போ மெடிக்கல் ஷாப் தானே போகணும் இல்லையா அப்போ எல்லாருமே கூகுள் டாக்டர் ஆன மாதிரி எல்லாருமே யூடியூப் வீடியோ பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ட்விட்டரை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நியூஸ் பேப்பர் பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் பண்ணவே கூடாது அது ஒரு ஏரியா ஆஃப் அதுக்கு ஒரு அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது ஒரு டிசிப்ளின் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் இரண்டாவது காரணம் ஒரு ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு உள்ள ஃபண்ட்ஸு ஒரு சில ஒரு ஃபண்ட்ஸை லட்ச ரூபாய் லட்ச ரூபாய் எடுத்து வச்சுட்டு அந்த ஃபண்ட்ஸை நம்ம லாங் டேர்ம் க்ரோத்து கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதாவது ஷார்ட் டேர்மக்காக வச்சிருக்கிற ஃபண்ட்ஸை தூக்கி லாங் டேம்மில் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அவனியூஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இது தவறு இல்லையா அப்படின்னு என்ன வரேன் அப்படின்னா ஒரு மூன்று மாதங்கள் இந்த ஃபண்ட்ஸ் தேவைப்படும் இருக்கும்பொழுது அந்த ஃபண்ட்ஸை கொண்டு நம்ம அப்படி போட்டு இப்படி பரட்டி அப்படி போட்டு இப்படி பரட்டி அதை ஒரு இருபது பத்து முப்பது பெர்சன்ட் அளத்தில் பார்க்குறோம் இல்லையா இதில் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஸ்டேர் மார்க்கெட்டில் போட்டு இந்த ஷேர் வாங்குகிறோம் அந்த ஷேர் வாங்குறோம் ஏன்னா பேப்பரில் ஒரு வாரத்தில் ஏறும்னு சொல்லி போட்டிருக்காங்க ட்ரேட் பண்ணி எப்படியா சம்பாதிச்சு மாதத்துக்கு அஞ்சு பர்சன்ட் சம்பாதிக்க முடியாது நினைக்கிறோம் இல்லையா அது மிகப்பெரிய தவறு இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீட் என்ன கிரீட் அப்படின்னா எமோஷன்ஸ்னால ஏற்படுற கிரீட் என்ன எமோஷன்ஸு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காரு அது ஏறி போச்சு அன்றைக்கி சொன்னார் நான் வாங்கலை அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் ஏறி போச்சு எப்படியாவது பிடிச்சிடணும் அதை இப்போ அது இறங்கிடணும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இறங்குறோம் அதே சமயத்தில் ஒரு ஸ்டாக்கு வாங்க வேண்டிய பிரைஸ் வந்தாச்சுப்போ இன்னும் இறங்குமோ இன்னும் கீழே இறங்கிட்டமோ கீழே கிராக் ஆகிடமோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்கும் பயத்தினால அப்போ கிரீட் அண்ட் ஃபியர் டிரைவ் அவர் எமோஷன்ஸ் இது ரெண்டுத்தினாலேயும் பீப்புள் டோன்ட் மேக் மணி தட் ஃபோர் செல்ஃப் மெடிக்கேஷனாலையும் ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும் அதாவது ட்ரேடிங்னாலையும் மூன்றாவது கிரீட் அண்ட் ஃபியர்னாலையும் பீப்புள் டு நாட் மேக் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்போ யாரை ப்ளேம் பண்ணணும் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ ரோட்டில் வண்டி ஓட்டுறதே தவறா வண்டி ஓட்டுறது தவறு கிடையாது வண்டி சரியாக ஓட்டாத தவறு சரியாக ஓட்ட தெரியாத பொழுது டிரைவர் வச்சுட்டு ஓட்டிட்டு போகணும் இல்லையா சொந்தமாக இதுக்கு ஓட்டணும் அப்போது வண்டி ஓட்டுறது தவறில்லை சரியாக ஓட்டாதது தான் தவறுங்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் தவறு சொல்கிறது அர்த்தமே கிடையாது ஏன்னா எங்கள் கண்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இது மூலமாக ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணதை நாங்கள் பார்த்துருக்கோம் இதற்கு நாங்களே சாட்சி நம்மளுடைய சென்சியஸ் இண்டிகேஷன் உள்ள ஆயிரக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் சாட்சி இது சத்தியம் இது உண்மை சந்தேகமே கிடையாது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ணலாம் நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்ன அப்படின்னா இந்த எல்லா விஷயத்துலேயும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் பொருந்துகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற பொழுது நமக்கு எந்த விஷயம் தெரியாதோ அந்த விஷயத்தில் வி ஹாவ் டு டேக் அ லீப் ஆஃப் ஃபைத் லீப் ஆஃப் ஃபைத்துன்னு என்ன நம்பிக்கை பேரில் தான் நம்ம என்டர் பண்ணணும் நம்பிக்கைங்கிற பேரில் அந்த ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் ரெண்டு நாலு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நம்ம நிச்சயமாக ப்ராக்ரஸ் ஆகும்ங்கிற சந்தேகமே கிடையாது ஏன்னா நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர் நாடி அவருடைய அட்வைஸ் பேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பணத்தை கொடுக்கலாம் நீங்களும் ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணலாம் வியர் அண்ட் கிரேட் கண்ட்ரி இந்தியா பிகான்ஸ் யூ இந்தியா இஸ் இன்வைட்டிங் யூ டு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இன் யூர் மதர்லேண்ட் ஜெய்ஹிந்த்